யோகம் இன்று இந்த பகுதியில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆசனம் சைத்தல் யாசனம். இந்த ஆசனத்தை பற்றி நமக்கு விளக்கம் அளிக்க யோக பேராசிரியர் பி சவுந்தரராஜன் வந்திருக்காரு. யோக பயிற்சியாளர் பி சுகந்தி உங்களுக்காக செய்து காட்ட போகிறாங்க. பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று நாம் பொதுவாக சுரப்பிகள் பற்றி பார்த்தோம். சுரப்பிகளோட பல்வேறு சுரப்பிகள் என்னென்ன வேலை செய்யுது, ஆக்சிடோசின்ங்கிறது என்ன, அது என்ன மாதிரியான மிக முக்கியமான ஒரு பணியை செய்கிறது, அதெல்லாம் பார்த்தோம். பெரும்பாலும் இந்த சுரப்பிகளில் பெண்களுக்கு வரக்கூடிய, அதாவது அவர்களோட வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த சுரப்பியில் ஒரு சிறு கோளாறாவது வந்து செல்லும் என்று சொல்லக்கூடிய சுரப்பி தைராய்டு சுரப்பி. இந்த நம்ம தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பி கிட்டத்தட்ட ஒரு வண்ணத்து பூச்சியின் வடிவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிளாண்ட் சுரப்பி. இந்த நாளமில்லா சுரப்பி என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒருத்தருடைய அந்த நாள் முழுவதற்கும் தேவையான அது பிளட் காம்போசிஷன் சொல்லக்கூடிய இரத்தத்தை எந்த அளவுக்கு அவருக்கு இன்றைக்கி வழங்குவது என்கிற முடிவு, ஒரு உணவை செரிமானம் செய்வதற்கான முடிவு, செரிமானம் செய்த உணவில் இருக்கக்கூடிய ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் அனுப்புவதா வேண்டாமா என்கிற முடிவு, இப்படி பல்வேறு முடிவுகளை எடுக்கக்கூடிய பகுதியாகத்தான் நம்முடைய தொண்டை பகுதி முற்றிலுமாக இந்த தைராய்டு சுரப்பின்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்குது. பெண்களுக்கு நான் சொன்ன பெண்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்லாம், ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை உண்டு. இந்த தைராய்டு சுரப்பியில் ரெண்டு விதமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் தைராய்டுன்னு ரெண்டு இது, அதீதமாக சுரத்தல், மிக கம்மியாக சுரத்தல். பிரசவம் சமயத்தில் இந்த பர்டிகுலர் பிரச்சனை ஒரு 15 முதல் 45 நாட்கள் வரை அத்தனை பேருக்கும் வந்துட்டு போகும். இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஆனால் நம்மளோட ஆயுர்வேத மரபும் யோக மரபும் இதை எப்படி பார்க்குது அப்படின்னா, விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை குழியில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிரச்சனையினால் வரக்கூடியது. விசுத்தி சக்கரம்னு சொல்லுது யோக மரபு. விசுத்தி சக்கரம்னா தொண்டை குழியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சக்கரம். சக்கரம்னா சுழலும் சக்கரம்னு மீனிங் இல்லை, அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லலை. விசுத்தின்னு சொல்லக்கூடியது நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மையம், அது உயிர் மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மையத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நாம் சாப்பிடக்கூடிய உணவு, அதை செரிமானம் செய்வது, அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை எடுத்துக்கிறது, இந்த ப்ராசஸ் நடந்தால் கூட இந்த கபமும் பித்தமும் சரியாக இல்லாத போது இந்த நோய், இது வந்து நோயாக மாறிவிடும். அதனால தான் இந்த இடத்துக்கு மந்த அக்னின்னு சொல்கிறாங்க. அக்னின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஃபயர் எலிமெண்ட் மந்தமாகும் பொழுது வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இது இல்லாமல் ஒருவர் கூட கிடையாது உலகத்தில். எல்லோருக்கும் தைராய்டு சம்பந்தமான ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்தின் மனச்சோர்வு இருக்குல்ல, பெண்களுக்கான மனச்சோர்வை முதல்ல பேசிடலாம். பெண்களுக்கான மனச்சோர்வுக்கான மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது தைராய்டு பிரச்சனை. உடல் எடை அதீதமாக அதிகரித்தல், எந்த பிரச்சனையும் இல்லை வாழ்க்கையில், நல்லா தான் சார் போயிட்டுருக்கு, என்னென்னு தெரில, கடந்த ஒரு 3 மாதமாக தொடர்ந்து எடை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னா தைராய்டு சுரப்பியை தான் முதல்ல செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஆண்களுக்கு ரிவர்ஸில், என்னென்னே தெரில, உடல் எடை குறைந்து கொண்டே போகிறது அப்படின்னா ரெண்டு விஷயத்தை செக் பண்ணணும். ஒன்று டயபெட்டிஸ்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய நீரிழிவு தன்மையை செக் பண்ணணும், இன்னொன்று அவருடைய தைராய்டு செக் பண்ணும். அப்போ யோக மரபு என்ன பண்ணிடுச்சுன்னா, மூச்சு இதோடு நேரடியாக தொடர்புள்ளதுன்னு சொல்லுது. நீங்கள் மூச்சுடன் இணைந்து எதே ஒன்றும் செய்யும் பொழுது, இப்போது நீச்சல் என்ன பண்ணுவோம், மூச்சு இல்லாமல், மூச்சோட கண்ட்ரோல் இல்லாமல், அதன் மீது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் உங்களால் நீச்சலே செய்ய முடியாது. அப்போ நீச்சல் மாதிரியான மிக முக்கியமான பயிற்சிகள் இந்த தைராய்டு மாதிரியான பிரச்சனைக்கு நேரடி தீர்வு. அப்படித்தான் நம்மளோட யோக பயிற்சிகள் என்ன பண்ணுறோம் கவனிச்சு பாருங்கள், எல்லா பயிற்சியிலையும் நாம் எப்போ மூச்சை உள்ளே இழுக்கணும், எப்போ மூச்சை வெளியே விடணும்னு சொல்கிறோம். அப்போ என்ன நடக்குது, மூச்சு இணைந்து ஒரு பயிற்சி செய்யும் பொழுது இந்த சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய சமநிலை இன்மை ஒன்று இருக்குல்ல, அதை சமன் செய்வது தான் முக்கியமான பயனே. அப்போது மாதவிடாய் காலத்திலையும் சரி, பிரசவ காலத்திலையும் சரி, பெண்களுக்கு மிக முக்கியமாக யோக பயிற்சி எந்த அளவு ஹெல்ப் பண்ணும், எந்த அளவு உதவி செய்யும் அப்படின்னா, 60% பெண்களுக்கு இந்த தைராய்டு பிரசவ சமயத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க அதை சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுடுறாங்க. அது என்ன ஆயிடுதுன்னா, போஸ்ட் டெலிவரி, குழந்தை பிறந்த பின்பும் குறைந்தது 3 முதல் 5 வரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு 5 அவங்க மெடிசின் மருந்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் 5 அப்புறம் தான் அது சரியாகுது. அப்போது ஒரு பயிற்சி திட்டம் என்ன பண்ணுதுன்னா, ஃப்யூச்சரில் வரக்கூடிய சஃபரிங், நான் ஒரு 3 வரைக்கும் நான் மருந்து எடுத்து தான் சரி செய்து கொள்ள முடியும் என்கிற நோயை மருந்து எடுக்காமலே சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. இது மட்டும்தான் வாய்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பின் மூலமாக வரக்கூடிய துன்பத்தை முன்னரே தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதான் பதஞ்சலி என்ன சொல்கிறேன்னா, யோகம்
யோகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஹேயம் துக்கம் அநாகதம்ங்கிறார். வரக்கூடிய துன்பத்தை உங்களால் தடுத்து நிறுத்திவிட முடியும் அப்படின்றதுக்கு பேர் தான் ஹேயம் துக்கம் அநாகதம் அப்படிங்கிறார். அந்த வகையில் இன்று மிக முக்கியமான ஒரு பயிற்சி சைத்தல்ய ஆசனம்னு பேர். சைத்தல்யம் அப்படின்னா ஒரு விலங்கு தன்னுடைய வேட்டையை முடித்த பின் உற்சாகமாக உறங்கும் நிலைன்னு வச்சுக்கலாம், ஆனந்தமாக ஓய்வெடுக்கும் நிலைன்னு வச்சுக்கலாம். அப்படி மனிதர்களும் ஒரு ஓய்வான நிலையை அடைந்து விட முடியும். அதாவது நாம் சாப்பிட்ட உணவு அந்த உணவிலிருந்து இந்த உடம்புக்கு தேவையான பொருட்கள் சேர்ந்தாச்சு, சேர்ந்த பின் அந்த பொருள் மிகச் சரியான இடத்திற்கு சென்று சேருவதற்கான பயிற்சியாக இந்த பயிற்சியை முனிவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். இதுக்கு பேர் சைத்தல்யாசனம்னு பேர். முதலில் கால்கள் நீட்டிய நிலையில் மிக தளர்வாக அமர்ந்து கொண்டு ஏதேனும் ஒரு காலை முதலில் மடித்து உடம்புக்கு மிக அருகிலே வைத்து கொள்ள வேண்டும். இன்னொரு காலை பின்புறமாக மடித்து உங்களுடைய கால் உடலை ஒட்டிய நிலையில் இருக்கலாம். இப்போ என்ன ஆயிருந்தா உங்களுடைய உடல் லேசாக ஒரு பக்கம் சாய்ந்த நிலையில் இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம்னா எந்த மூட்டு நீங்கள் மடிச்சிருக்கீங்களோ அந்த பக்கமாக உடம்பை லேசாக திருப்பிட்டு கைகளை மெதுவாக மேலே உயர்த்தி மூச்சை உள்ளே வரும்போது கைகள் மேல் நோக்கி போகணும். மூச்சு வெளியிடும் பொழுது மெதுவாக முன் நோக்கி குனிந்து முடிந்தால் நெற்றியால் தரையை தொட்ட நிலையில் படுத்திருக்கலாம். 1 முதல் 3 மூச்சுகள் வரை அந்த இறுதி நிலையில் இருக்கலாம். மறுபடியும் மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து கொண்டே நேர் நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக மூச்சை வெளியே விட்டவாறு கீழே போட்டுவிட வேண்டாம். இது அரை நிலை. இப்போ மறுபடியும் கால்களை நீட்டி இப்போ இடதுபுறமாக இதை செய்து பார்க்கலாம். மறுபடியும் ஒரு காலம் அடித்து உள்புறமாக வைத்து வலது காலை பின்புறமாக கொண்டு வந்து உடலை இடதுபுறமாக லேசாக அப்படி திருப்பிட்டு மெதுவாக மூச்சு இழுக்கும்போது கை மேல் நோக்கி உயரணும். மூச்சு வெளியில் போகும்பொழுது முன்புறமாக குனிஞ்சு நெற்றியால் தரையை தொடுவ முடியாதவர்கள் சும்மா குனிந்த நிலையில் இருக்கலாம். குனிந்து 3 முதல் 5 மூச்சு வரை அதிகபட்சம் எடுக்கலாம். முதலில் 3 மூச்சில் தொடங்கலாம். தைராய்டு சம்பந்தமான ஒரு படபடப்பு இருக்கக்கூடியவர்கள், சோர்வு இருக்கக்கூடியவர்கள், பொதுவாக தைராய்டுனாலே சோர்வு தான். அது உடல் நல்லா பார்க்கறதுக்கு ஆரோக்கியமாக தெரியக்கூடிய மனிதருக்கு தைராய்டு இருந்தால் அவர் இரத்த சோகை அளவுக்கு சோர்வான ஒரு மனிதராக இருப்பார். அந்த வகையில் இந்த சைத்தல்ய ஆசனம் வந்து மிக முக்கியமான ஒருத்தர் ரிஜுவினேட்னு சொல்லுவாங்க, புத்துணர்ச்சின்னு சொல்லுவாங்க. புத்துணர்ச்சி ஆக்குவதற்கு ஒரு சில பயிற்சிகளை நம்மளை ரிஷிகள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இது எப்படி ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா இயற்கையை பார்க்குறாங்க. இயற்கையில் ஒரு விலங்கு, ஒரு மிருகம் என்ன பண்ணுதுன்னா மிக வேகமாக இது ஒரு செயலை செய்துவிட்டு மிக தளர்வாக ஆனந்தமாக ஒரு நிலையில் படுத்துக்கொள்கிறது. இது மிக முக்கியமான ஒரு பயிற்சி. நாளை இதன் அடுத்த கட்ட பயிற்சியையும் பார்ப்போம். நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.